இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அமைச்சரவையில் உள்ள 26 அமைச்சர்களும் பதவி விலகினர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்து பதவியில் நீட்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் சுற்றுலாத்துறை முடக்கம், அந்நிய செலாவணி வீழ்ச்சி, பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்கள் இமாலய விலையேற்றம், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, மின்தடை, கடும் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் இலங்கை கடும் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கிறது. அதிபர் கோத்தபயாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் போராட்டத்தை கட்டுப்படுத்த நாடு தழுவிய அவசர நிலையை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவித்தார். கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் 36 மணி நேர ஊரடங்கை அமல்படுத்தினர். ஊரடங்கை மீறி அதிபர் இல்லம் உள்ள இடம் கொழும்புவின் பல்வேறு பகுதிகளில் திரண்ட இளைஞர்கள் பொதுமக்கள் அரசுக்கு எதிராக மெகா போராட்டத்தை நடத்தினர். அதிபருக்கு எதிராக ஆவேச கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் தடியடி நடத்தி போலீசாரை விரட்டினர். அவசர நிலை திரும்பப் பெற கூறி அதிபர் இல்லம் முன் ஒருவர் மின்மாற்றி மீது ஏறி தற்கொலை செய்து கொண்டார். ஊரடங்கை மீறிய 700 மேற்பட்டோர் கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு அமைச்சரவை கூடியது. அமைச்சரவையில் உள்ள 26 அமைச்சர்கள் ராஜினாமா செய்வதாக முடிவெடுத்து பிரதமரிடமும் கடிதம் அளிக்க உள்ளதாகவும் விரைவில் அதிபரிடம் ராஜினாமா கடிதங்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்து பதவியில் நீட்டிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலையுடன் 36 மணி நேர ஊரடங்கு முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி காபந்து அரசு அமைத்து நாட்டின் ஸ்திரத்தன்மை மேம்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.